நேற்று தினம் வீரன் செல்வம் பேசும்போது தயந்து வரனே இந்த முறை நான் வந்து தோற்கடிக்கணும் என்று சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், தோளின் பிறத்திலே பல பேசியிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் படுதோலை அடைந்தவர், நடக்க இருந்த நாடாளுமன்றத்திலிருந்து மீண்டும் தோழி சந்திக்க இருக்கின்றவர். வெந்த புண்ணில் வெயில் பாய்ச்ச நான் விரும்பவில்லை. இந்தியா கூட்டணியில் இருப்பவர் பலர் வந்து செய்தியில் இருக்கிறாங்க, இல்லை வெயிலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜே பி நட்டா சொல்லியிருக்காரு. டிடிபி தினகரன் அவர்கள் இப்பொழுது பாஜக கூட்டில் இருக்கிறார். இதற்கு முன்ன எங்கே இருந்தார் சசிகலா அவர்கள்? முன்னே எங்கே இருந்தார்? இங்கே அமெரிக்காவில் இருந்தார், ஜெயிலில் தான் இருந்தாங்க. இப்பொழுது மகாராஷ்டிரா இருக்கின்ற பாதி என்சிபி தலைவர் ஜெயிலில் தான் இருந்தாங்க, இப்போ மந்திரியா இல்லையா? அதே போல் வெஸ்ட் பெங்கால் இருந்த முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஜெயிலில் இருந்தாங்க, இப்போ வெளியே இல்லையா? இவர்கள் தேவை என்றால் எல்லாரும் வெளியே வருவார்கள். ஏன் நிர்மலா சீதாராமே சொல்றார்கள், யார் மீதும் என்ன வழக்கு சிபிஐ வழக்கு இருந்தாலும் இடி வழக்கு எங்க கட்சிக்கு வந்தா நிர்மா அப்பாவோட வாஷிங் பவுடர் நிர்மா போட்டு சுத்தம் செஞ்சிருவாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை வைத்தும் திமுக வந்து திமுக காங்கிரஸ் வந்து மக்களை வந்து ஏமாற்ற பாக்கு சொல்லிட்டு கே பி முனுசாமி வந்து குற்றம் பண்ணுறாரு. ஐயா, இதுவரைக்கும் எங்க தலைவர் சொன்னதை செய்திருக்கிறார், இதுவரைக்கும் சொல்லாததையும் நாங்கள் செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு மொழி தேர்தல் அறிக்கையை நாங்கள் வந்து சொல்லும் போது என்னென்ன சொல்றோம் அத்தனையும் நிறைவேற்றிருக்கோம். அவர்கள் தான் ஒண்ணுமே சொல்வதில்லை, ஒண்ணுமே செய்வதில்லை. தேர்தல் விதிக்கு மீறி நயனா நாகேந்திரனோட கார்ல பணமும் தங்கமும் பரிசு பொருட்களை எடுக்க வேண்டிய, அது பாஜக பண்ணா தப்பு இல்லைங்க, மற்ற கட்சி பண்ணாதான் தப்பு. நீங்க என்ன தப்பா பேசுறீங்க? இந்தியா கூட்டணியோட ஒரே நோக்கம் வந்து கமிஷன் வாங்குவதன் பிரதமரே டைரக்டர் ஆட்சியில் இருந்து சிஏஜி ரிப்போர்ட் தணிக்கை குழு சொல்லுது, நீங்க 7.5 லட்சம் கோடி ரூபாய் கமிஷன் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க. அதன் மேல் இதுவரைக்கும் ஏன் சிபிஐ இந்த என்கொயரி பண்ணல, இடி ஏன் இதுவரைக்கும் என்கொயரி பண்ணவே இல்லை? இது கேட்கலாம்ல. அதுவும் இல்லை, தேர்தல் பத்திரத்தில் 8500 கோடி ரூபாய் பாஜக இப்படி ஒரு நஷ்டத்தில் இயங்குகிற கம்பெனி 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. யாருக்கு? பிஜேபிக்கு. அதே போல் யாரெல்லாம் இடி ரைட் பண்ணுறாங்களோ அவங்களா இங்கே காசு கொடுத்துருக்காங்க. பிரதமர் பிஎம் கேஷ்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, அந்த ஃபண்டை 1,00,000 கோடிகள் அதில் இருக்கு, அதை பற்றி யாருக்குமே தெரியல. உண்மையான ஊழல் கட்சி அது எது என்றால் பாஜக, பாஜக, பாஜக. பாருங்க, ஒருவேனை ஒன்றே குலம் ஒருவேனை தேவன் என்று தாக்கல் வருகிறோம். இது வந்து நீங்க கோயில் கட்டுங்கள், அது என்ன செஞ்சீங்க? அதை பாஜக ஃபங்க்ஷனா தான் மாத்தினீங்க. இது வந்து ஒரு பக்தி வசமா பண்ணீங்க, இன்னமோ மோடியின் ஒரு வெற்றி பரிதை கொண்டு போனீங்க, அதுதான் செஞ்சீங்க. அப்போது இன்னைக்கு எப்படி எதிர்பார்க்கலாம்? சார், மத்திய அமைச்சர் சுமித்ரானி என்ன சொல்லியிருக்காங்க? தெளிவாக இந்திய கூட்டணியின் தலைமையிலே தெளிவாக சொல்லப்பட்டது என்றால், தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்போம், முதலில் தேர்தலை சந்திப்போம். தெளிவாக சொல்லுங்கள், புதுசாக சொல்றதுக்கு உண்மையே இல்லையே. அவங்க வந்த அந்த அம்மா பாவம் முதல்ல நடிச்சிருந்தாங்க, இப்போ வந்து இல்லை நான் என்னை பேச முடிக்க முடியா? அந்த அம்மா வந்தாங்க, பாவம் வந்துட்டு எதுக்கு எங்கே வர்றாங்க தேர்தலுக்கு? 5 வருஷம் எப்போ போல தேர்தல் இருக்கோ அப்போ தான் ஸ்மிருதி இரானின்னு வர்றாங்க. இதே ஸ்மிருதி இரானி எலிஃபென்ஸ் கேட் பிரிட்ஜுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் வந்தாங்களா? அதனால யார் வட இந்தியர்களும் லாபம் அடைஞ்சாங்க? வரவே இல்லையே. தேர்தல் கூப்பிட்டாங்க, மைக்கை பார்த்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. சார், குஷ்பு வந்து பிரச்சாரம் பண்ண விரும்பல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு கிடைக்காதனால அவங்க பின் வாங்கிட்டாங்களான்னு, இது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. இது வந்து இதுக்குலாம் இது கிசு கிசுக்குலாம் என்ன வந்து கூப்பிடாது. யாருமே வந்து களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள விமர்சிப்பதோ எதுவுமே பண்ணாம வெறும் திமுக வேட்பாளர்களை மட்டும் குறிவைத்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவது எப்படி பார்க்கணும்? முக்கியமாக நல்ல கேள்வி பார்த்தீங்க என்றால், எங்கெங்கெல்லாம் பாஜக நிற்கிறதோ, திமுக எதிர்த்து நிற்கிறதோ, குறிப்பாக அதிமுகவின் சார்பாக கூட்டணி கட்சி நிற்கிறதோ, அங்கே எந்த அதிமுக நிர்வாகியும் வேலையே செய்வதில்லை. அவர்கள்லாம் பாஜகவிற்காக வேலை செய்கிறார். ஏன் இந்த மத்திய சென்னையில் உள்ள தொகுதியில் தேமுதிகவை சார்ந்த வேட்பாளர் பேர சொல்லக்கூடாது, தேமுதிகவை சேர்ந்த வேட்பாளர் நிற்கிறார். அவருக்கு ஆதரவு வேலை செய்யாமல் பின் மறைமுகமாக அனைத்து அதிமுக நிர்வாகிகள் பாஜகவுக்கு வேலை செய்கிறார். இது என்ன தெரிகிறது? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கல்ல உறவு தொடர்கிறது. எடப்பாடி சொல்றாரு பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு, அப்போ தொண்டர்கள் எப்படி செயல்படுறாங்க? ஒருவேளை அவங்களோட கட்சியில் முரண்படும்,
சும்மா வால் ஆடாது, தலை சொல்லிதான் வால் ஆடுது. எடப்பாடி சொல்லிதான் இவ்வாறு நடக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.